உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இப்போ பேரிடர் மேலாண்மை, ஸோ அதாவது வேளாண்மை தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பு, அதாவது எல்லாருமே எதிர்பார்த்திருந்தது. இதற்காக வந்து பார்த்திங்கன்னா பலவித காத்திருப்பு போராட்டங்கள் இப்படிலாம் பல விடயங்கள் வந்து பல பகுதியில் வந்து நடந்தது. அது எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வடகிழக்கு பருவமழை வந்து 2022 குறைந்த மழைப்பொழிவால் 33% மேலாக பயிர் சேதம் ஏற்பட்டது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி, ராமநாதபுரம், தென்காசி, சிவகங்கை, புதுக்கோட்டை, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள 25 வட்டாரங்களில் வந்து மிதமான வேளாண் வறட்சி என இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இப்படியாக அறிவிக்கப்பட்ட இந்த 25 வட்டாரங்களில் வந்து எந்த வகையான எப்படியான அறிவிப்பு அதில் எது என்ன கிடைக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 1/10/2022 முதல் 31/12/2022 வரையிலான வடகிழக்கு பருவமழை காலத்தில் வந்து மிதமான மழைப்பொழிவு ஏற்பட்டது. வடகிழக்கு பருவமழை காலத்தின் இயல்பான மழை அளவு வந்து 441.7 mm என்ற நிலையில் பருவமழை காலத்தில் 444.8 mm மழை பதிவாகி இருக்குது. இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம், தென்காசி, சிவகங்கை, புதுக்கோட்டை, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள சில வட்டாரங்களில் குறைவான மழை பதிவானதன் காரணமாக பயிர் சேதம் ஏற்பட்டதாக அறிக்கையெல்லாம் வந்து போயிருக்குது. இதில் வந்து குறைவான மழைப்பொழிவின் காரணமாக ஏற்பட்ட பயிர் சேதங்கள் குறித்து உறுதி செய்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் வேளாண் இணை இயக்குநர்கள் மூலம் தொடக்க நிலையிலேயே அறிக்கை பெறப்பட்டது என இயக்குநர் வேளாண் துறை அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களும் மத்திய அரசின் வேளாண் அறிவியல் மைய விஞ்ஞானிகள், மாவட்ட அளவிலான வேளாண் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் மேற்சொன்ன மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பயிர் சேதங்களை வந்து உறுதி செய்துள்ளனர் அப்படிங்கிறது கூடுதல் தலைமை செயலாளர், வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் மாநில நிவாரண ஆணையர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிவாரணம் குறித்து வழங்கப்பட்டுள்ள விதிமுறைகளின்படி பார்த்திங்கன்னா, வெள்ளம், சூறாவளி, வறட்சி, சூறைக்காற்று மற்றும் பூச்சி தாக்குதலால் பயிர் சேதம் ஏற்பட்டால் மட்டுமே மாநில பேரிடர் நிவாரண நிதி, தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இடுபொருள் மானியம் வழங்க இயலும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதில் வறட்சி மதிப்பீடு மற்றும் வறட்சி நிலை குறித்து மாநில அரசால் அரசிதழ் மூலம் அறிவிப்பு வெளியிடுவதற்கும், 2020 புதுப்பிக்கப்பட்ட வறட்சி மேலாண்மைக்கான கையேட்டில் குறிப்பிட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் கூடுதல் தலைமை செயலாளர், வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் மாநில நிவாரண ஆணையர் வந்து தெரிவித்துள்ளார். இதில் வந்து வறட்சி நிலை குறித்து அறிவிப்பு வெளியிடும் பொருட்டு பல்வேறு காரணிகள், அதாவது வருவாய்த்துறையில் பராமரிக்கப்பட்டு மலைமானிய நிலையங்களிலிருந்து பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகாமையில் கணக்கிடப்பட்ட குறைவான மழைப்பொழிவு மற்றும் வறண்ட வானிலை குறித்து விவரம், வேளாண் உழவர் நலத்துறை மூலம் பெறப்பட்ட மாவட்ட வாரியான சாகுபடி பரப்பு, செயற்கைக்கோள் அடிப்படையிலான பயிர் குறியீடுகள், இயல்பான தாவர மாறுபாடு குறியீடு, ஸோ இயல்பான தண்ணீர் மாறுபாடு குறியீடு மற்றும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்ட போதுமான ஈர்ப்பு அளவு குறியீடு மற்றும் நீர்வள ஆதாரத்துறையின் மாநில நிலத்தடி மற்றும் மேற்பரப்பு நீர்த்தரவு நிலையத்தால் வழங்கப்பட்ட நிலத்தடி நீர் தரவுகள் ஆகியவை பகுப்பாய்வு செய்யப்பட்டது என கூடுதல் தலைமை செயலாளர், வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் மாநில நிவாரண ஆணையர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் தான் ஸோ புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய 6 மாவட்டங்களில் உள்ள 28 வட்டாரங்களில் மிதமான வேளாண் வறட்சி ஏற்பட்டுள்ளது என அறிவிக்குமாறு கூடுதல் தலைமை செயலாளர், வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் மாநில நிவாரண ஆணையர் அரசுக்கு முன்மொழிவு வந்து இப்போ அனுப்பியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 வட்டாரங்கள், அது என்னென்னு பார்த்திங்கன்னா அறந்தாங்கி, ஆவடையார் கோயில், மணமேல்குடி. சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 5 வட்டாரங்கள், அதாவது தேவக்கோட்டை, இளையாங்குடி, காளையார் கோவில், மானாமதுரை, சாக்கோட்டை, சாக்கோட்டைங்கிறது காரைக்குடி, ரைட்டுங்களா. அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 11 ஒன்றியங்கள், போகலூர், கடலாடி, கமுதி, மண்டபம், முதுகலத்தூர், நயினார் கோவில், பரமக்குடி, ஆர்எஸ் மங்கலம், ராமநாதபுரம், திருப்புலானி, திருவாடானை. தென்காசியை பொறுத்த வரைக்கும் 6 ஒன்றியங்கள், ஆலங்குளம், கடையநல்லூர், கீழ்ப்பாவூர், குருவிகுளம், மேல நீலிதநல்லூர், சங்கரன் கோவில். இதில் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் 1 ஒன்றியம், ஆழ்வார், திருநகரி.
விருதுநகரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்றியங்கள் நறுக்குடி ரெட்டியாப்பட்டி. ஸோ இப்படியாக 28 ஒன்றியங்கள் வந்து தகவல் அனுப்பியிருக்கிறாங்க. இதில் வந்து ஆய்வு செய்ததில் வந்து பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழே சேகரிக்கப்பட்ட மகசூல் தரவுகளின் அடிப்படையில் நல்ல மகசூல் கிடைக்கப்பெற்ற 5 ஆண்டுகளில் சராசரி, 10 ஆண்டுகளில் மகசூல் சராசரி மற்றும் முந்தைய ஆண்டில் மகசூல் சராசரி ஆகியவற்றை ஒப்பிடும்போது சாக்கோட்டை, அறந்தாங்கி மற்றும் குருவிகுளம் ஆகிய 3 வட்டாரங்களில் குறைவில்லாத மகசூல் கிடைக்கப்பெற்றுள்ளது அப்படிங்கிறது தெரிய வந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வறட்சி குறியீடுகளை பகுப்பாய்வு செய்ததில் போதுமான ஈரப்பதம் போன்ற அளவீடு கொண்ட குறியீடுகள் மேற்சொன்ன வட்டாரங்களில் லேசான பாதிப்பை மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய நிலையில் உள்ளது. எனவே மேற்சொன்ன 3 வட்டாரங்களில் சாதகமான நிலையிலான பயிர் மகசூல் தரவுகள் உள்ளதாலும் அனைத்து வறட்சி தரவுகள் மற்றும் குறியீடுகள் மாறுபடாத காரணத்தாலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 25 வட்டாரங்கள் மிதமான வேளாண்மை வறட்சியால் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது என அறிவிக்குமாறு கூடுதல் தலைமை செயலாளர், வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் மாநில நிவாரண ஆணையர் அவர்களுக்கு கருத்துருவில் தெரிவித்துள்ளதை குறைத்து மேற்சொன்ன 6 மாவட்டங்களில் உள்ள 25 வட்டாரங்கள் மட்டும் மிதமான வேளாண் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளது என அறிவிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா இதை அரசாணையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் 1/10/2022 முதல் 31/12/2022 வரையிலான வடகிழக்கு பருவமழை காலத்தில் 33%. ஸோ இதற்கான 25 வட்டாரங்கள் மட்டும் மிதமான வேளாண் வறட்சி அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் 2, ஆவுடையார் கோயிலும் மணமேல்குடியும், சிவகங்கையில் 4, தேவகோட்டை, இளையாங்குடி, காளையார் கோயில், மானாமதுரை, ராமநாதபுரத்தில் வந்து 11 ஒன்றியங்கள். ஸோ ஏற்கனவே எந்த ஒன்றியங்கள்லாம் வந்து அனுப்பியிருந்தாங்களோ அந்த 11 ஒன்றியங்களையுமே அறிவிச்சிருக்காங்க. தென்காசியை பொறுத்த வரைக்கும் ஆலங்குளம், கடையநல்லூர், கீழப்பாவூர், மேல நீலிதநல்லூர், சங்கரன் கோவில் இது 5 ஒன்றியங்கள். தூத்துக்குடியில் ஆழ்வார் திருநகரி, விருதுநகரில் 2, நரிக்குடி, திருச்சூலி இப்படி 25 ஒன்றியங்களை வந்து இப்போ செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வாணை தொடர்பான தேவையான நடவடிக்கையினை எடுக்குமாறு கூடுதல் தலைமை செயலாளர், வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் மாநில நிவாரண ஆணையர் அவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ இதுதாங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஸோ இந்த ஒன்றியங்களில் உள்ள விவசாய பெருங்குடிகளுக்கு வந்து பயிர் காப்பீடு தொகையை வந்து வழங்குவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஸோ கூடிய விரைவில் இந்த ஒன்றியங்களுக்கு மட்டும் பயிர் காப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல தகவல் தான் சொல்லப்பட்டிருக்குது உறவுகளே. ஸோ இது போன்ற மேலும் தகவலுக்கு நம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.